வெல்கம் டு மை சேனல் ஆராமலை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட கிராசரி ஷாப்பிங்கோடைய லிஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க, நான் சப்தகிரி ஈஸியாரில் இருக்க இந்த ஷாப்பில் தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ வந்து நாங்கள் பேக் எடுத்துகிட்டு போனது பத்தாதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டையில் வந்து நாங்கள் வாங்கின கிராசரிஸ்லாம் அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை டபுளாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆயில் எல்லாம் தனியாக ஒரு கவரில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிமைனிங்லாம் தனியாக அந்த பேக்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதே என்னோடய க்ராசரிஸ் வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆயுஷில் வாங்கியிருந்தேன், பட் இன்னும் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணால் ரிவ்யூ போடுறேன். அதுலேயே வந்து டர்மரிக்கில் ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கியிருந்தேன், அண்ட் வாடியில் ஒரு ஹர்பல் க்ரீம் சிஸ்டருக்காக வாங்கியிருந்தேன். இது நான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, பட் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து நிவியாவில் ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி பட்டர் வாங்கியிருந்தேன். இந்த பட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் எதுக்கு வாங்கினேன்னா நாங்கள் வந்து சரி கீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் பட்டர்லேருந்து கீ செஞ்ச வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலன்னா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இது வந்து அவருக்கு பிடிக்கும், ஸோ என் ஹஸ்பண்ட்காக நாங்கள் வாங்கினது. ஸோ அது வந்து ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஹல்திராம்ஸில் நமக்கு பிடிச்ச ஒரே ஸ்நாக் மூணு தால், ஸோ அதை வாங்கினோம். அப்புறம் எல்லடை ஒன்று வாங்கினோம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி குட் நைட் ஒன்று கோல்ட் ஃப்ளாஷ் வாங்கினேன். இது நல்லா இருக்கிறதே நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு சோப் கேக்கில் வந்து நான் வந்து பொன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக வந்து வாசனை சூப்பராக இருக்குது அண்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போட்டிருந்தாங்க, பட் போட்டால் நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு சிந்தோல் சோப் நாலு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ஃப்ளோர் கிளீனர் வாங்கியிருந்தேன் நான், இது வந்து லெமன் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய லிக்விட் டிட்டர்ஜென்ட் மிஷின் வாஷ்க்காக வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலாக முக்கி தான் ட்ரை பண்ணுவேன், ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வேஸோ, ஸோ அதில் நான் வாங்கியிருந்தேன். கம்ஃபர்ட், ஸோ சர்ஃபெக்சல் வந்து நான் சாஷேல வாங்கியிருப்பேன். இது வந்து ஃப்ளோர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பேன் நான், சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு, நம்ம ஊரை வச்சு அலசுறதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் ஸ்க்ரப்பர், ஸோ ரெண்டு ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன், ஒன்று ரவுண்டாக ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ் வாஷ் பார் வாங்கியிருந்தேன் முக்கியில் ஒன்று. இன்னொன்று வந்து சப்தகிரி, அதாவது நான் வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் ப்ராடக்ட் இது, ஸோ அதில் வாங்கியிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணும், இந்த ஹார்பிக் ஃப்ளஷ்மேட்டிக் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. ஒருவேளை உங்கள் பாத்ரூம் ஸ்மெல் வந்ததுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அடுத்து ஒரு ஹேண்ட் வாஷ், அண்ட் இந்த மாதிரி வந்து ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர், டாய்லெட் ஏர் ஃப்ரெஷ்னர். அப்புறம் இந்த மாதிரி கார்பேஜ் பேக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். ரெண்டு பேக் வாங்குவேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்குவேன். ஸோ அது க்ரீன் அண்ட் இது வந்து பிளாக்ல, இனிமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அது மீடியம், இது லார்ஜ். நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சிசர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இப்போ வந்து கிச்சன் க்ரோசரிஸ் போயிடலாம். ஸோ மேகி நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக, ஒரு வேளை ரொம்ப டயர்டாக வரும் ஒர்க்கில் வந்து எதுவுமே இல்லை, டக்குன்னு பசிக்குதுன்னா செஞ்சு சாப்பிட்றதுக்காக சும்மா ஒரு மூணு பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாமே நான் கொஞ்சம் தான் வாங்குவேன், வர மிளகாய் எல்லாமே ஒரு நூறு நூறாக ரெண்டாக வாங்கிப்பேன், பிகாஸ் இந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு நமுத்துருது. சம்பா கோதுமை வாங்கியிருந்தேன், துவரம்பருப்பு, பாஸ்மதி வாங்கி வச்சுருப்பேன் எப்பவுமே, ஏன்னா நாங்கள் அடிக்கடி பிரியாணி செய்கிறதுனால எங்கள் வீட்டில் எப்போவுமே பாஸ்மதி மட்டும் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். வெள்ளை அவல் வாங்கி வச்சுருந்தேன், ஏதாவது பாயசம் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ச்சூன் ஆயில், நான் மோஸ்ட்டாக இந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், பட் சும்மா வந்து வாங்கி வச்சுருந்தேன். கோதுமை மாவு சப்தகிரி பிராண்ட்லேயே வாங்கினேன், நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ஆசீர்வாத நல்லா இருந்தது. சால்ட் ரெண்டுமே வச்சுருப்பேன், ஒன்று வந்து இந்த மாதிரி அயோடைஸ்டு கிறிஸ்டலைஸ் சால்ட், ஒன்று கல்லுப்பு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம இன்னொரு சால்ட் ஃபைன் சால்ட், அதுவும் நான் யூஸ் பண்ணுவேன் டாட்டாவில். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த சால்ட் வாங்கினாலும் அதில் வந்து அயோடின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சால்ட் சாப்பிட்றது அயோடின் கண்டென்ட்காக தான். இது மாதிரி அரிசி மாவு வச்சுருப்பேன், ஏதாவது வடை போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒயிட் சுகர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் நான் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி நம்ம கேசரி செய்யறதுக்கான ரவை, கடலை மாவு, ஏதாவது பஜ்ஜி போடுறதுக்கு, இந்த மாதிரி பெரிய சைஸில் ஜவ்வரிசி வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஸோ இந்த தடவை நான் அதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேமியாவில் வந்து எனக்கு அணில் சேமியா, வேறு எந்த சேமியாவும் அந்தளவு பிடிக்காது, பிகாஸ் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பட் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல சுவை சேமியாவனா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும், பொல பொலன்னு இருக்கும். டீத்தூள் வந்து ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன், த்ரீ ரோசஸும் கோல்டு ஏவிடியும். அண்ட்
காஃபி பவுடர் சாஷே மட்டும்தான் நான் வாங்குவேன், பாட்டிலாக வாங்கவே மாட்டேன். பிகாஸ் டக்குன்னு கட்டிக்கும் எனக்கு. அண்ட் இந்த மாதிரி ஸ்பைசஸ் பட்டை ஸ்டார் அனிஸ் இதெல்லாமே வந்து நான் 50-50 வாங்கி என்னுடைய முன்னாடி காட்டினாலையா ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் அழகாக கொட்டி டிவைட் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கலனா போயிட்டு மை கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பாருங்கள். இதில் தனித்தனியாக கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நான். 50-50 தான் வாங்குவேன், அதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இதுவே 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும், ஆல்ரெடி இருக்கதே வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் ஒரு 100 அப்படின்ற கணக்கில் வந்துடும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு 50-50 வாங்கி வச்சுப்பேன் நான். ஸோ இந்த மேகி மசாலா நூடுல்ஸ் மசாலா நம்ம வேறு எதாவது நூடுல்ஸ் செஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா ரெட் சாஸ் மிக்ஸ் சும்மா வாங்கினேன், பட் இன்னும் யூஸ் பண்ணல. அப்பளம் வந்து சப்தகிரி அப்பளம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பாண்டில் இருந்தீங்கன்னா இந்த அப்பளம் சும்மா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் எண்ணெயும் இழுக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ட்ரை கிரேப்ஸ், இந்த மாதிரி கடலை வாங்கி வச்சுப்பேன் நான் ஏதாவது கடலை குழம்பு செய்கிறதுக்கு. அண்ட் சட்னிக்காக வந்து வேர்க்கடலை வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து சோடா உப்பு. என்ன சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்த மாதிரி க்ரௌண்ட் ஆயில் அதாவது கடலையில் தான் வாங்குவேன், செக்கில் ஆட்டினது. இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அஸ் வெல் அஸ் குழம்பு எது செய்யாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் குழம்புக்கெலாம் வந்து கோல்ட் வின்னரோ இல்லை வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம க்ராசரிஸ் வந்து பில் வந்துருச்சு, நான் போட்ட லிஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள். என் லிஸ்ட்டுக்கும் நான் வாங்கியிருக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 50% டிஃப்ரென்ஸ் இருக்கும். என் லிஸ்ட்டில் இல்லாதது நான் கண்டிப்பாக அதிகமாகவே வாங்கியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் செக்கில் வாங்கின எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணாமல் எனக்கு வந்து 2800 வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் எங்களுக்கு வந்து மந்த்லி அரிசி அதெல்லாம் வந்து கணக்கில், இது இல்லாமல் அரிசி உளுந்து இட்லி அரிசி அதெல்லாம் வரும். ஸோ தேங்க்யூ, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.